main bow. Ling yong ling. அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றான் இயேசு. ஆகவே என்னை விடுவிக்க வழி தேடினான். ஆனால் யூதர்கள், நீர் இவரை விடுவித்தாலும் சீசருடைய நண்பராய் இருக்க முடியாது. தம்மையே இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தான். கல்லறை என்னும் இடத்தில் இருந்த நடுவர் இருக்கை மீது அமர்ந்தான். அன்று பாஸ்கா விழாவிற்கு ஏற்பாடு செய்யும் நாள் அரசன் என்றான். அவர்கள் பொறிகள். பிலாத்து அவர்களிடம் இடம் என்னும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கதா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்றை எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தான். அதில் நசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு அருகில் இருந்ததால் யூதர்கள் பலர் இந்த குற்ற அறிக்கையானது யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்திடம், யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம், மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவர் படைவீரர் அவருடைய மேல் உடைகளை நான்கு பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக்கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்துக்கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து கீழ் வரை கையிலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியும் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாயிருக்கிறது என்றார். மறைநூலில் அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து என்று கூறி கலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். பாஸ்கா விழாவின் பிறலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்கள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி, அவரது சான்று என்பது அவருக்கு தெரியும், நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்னும் மறைநூல் கூறுகிறது. அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர்களுள் ஒருவர். என்னை சுவே
Lani